ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த பியூட்ஜெனிக்ஸ். அண்ட் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ரொம்ப சின்ன ரூம் ஒன்று இருக்குது, அதுதான் ரூம் டூராக காமிக்க போகிறேன். அதாவது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ரூம் டூர். ஸோ என்னோட ரூம் தான் நான் இன்றைக்கி காமிக்க போகிறேன். ஸோ ரொம்ப லேட் பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இதுதான் என்னோட ரூம். இந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் நான் எங்கே வாங்கினேன்னு கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ நான் இங்கே தான் தூங்குவேன். இதுதான் என்னோட ட்ரெஸ்ஸிங் டேபிள். அண்ட் இது என்னோட வார்ட்ரோப். ஸோ இங்கே வந்து நான் டே டு டே என்னென்ன திங்ஸ் யூஸ் பண்ணுறேனோ அது எல்லாமே இருக்கும். ஸோ இந்த ஸ்டிக்கர் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஸ்டிக்கர் வந்து ஃப்ளமிங்கோ அப்படின்ற ரெண்டு கொக்கு மாதிரி இருக்கும். ஸோ ஃப்ளமிங்கோ கூட வந்துருக்குது. ஸோ அந்த ரெண்டு ஃப்ளமிங்கோவும் இங்கே ஒளிஞ்சிருக்கு. ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா கட்டில் வேறு டைரெக்ஷனில் இருந்தது. ஸோ அதனால் இந்த ரெண்டு ஃப்ளமிங்கோ கிளியராக விசிபிள் ஆச்சு. என்னோடய நிறைய வீடியோஸில் இதை பேக்ரவுண்டெலாம் நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ எனக்கு தூக்கம் வரல அப்படிங்கிற ஒரு ரீசன்னால் இந்த கட்டில் இந்த பக்கம் மாற்றி போட வேண்டியது வந்துச்சு. ஸோ இந்த ஃப்ளமிங்கோ ரெண்டுமே மறைஞ்சி போச்சு. ஸோ இந்த சேட் நியூஸ் என்ன அப்படின்னா, என்னோடய கேட் இருக்காங்கல்ல, என்னோடய கேட் வந்து ஃப்ளமிங்கோவோட தலையை பிச்சு சாப்பிடுச்சு. ஃப்ளமிங்கோவுக்கு தலையே இல்லாமல் இருக்குது. அண்ட் ஸோ இது வந்து நான் அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். அமேசானில் நான் வாங்கின லிங்க்கு கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் கிடச்சா கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஸோ இங்கே தான் நான் தூங்குவேன். அண்ட் என்னோடய ட்ரெஸ்ஸிங் டேபிள் பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து ஆக்சுவல் கலர் வந்து ப்ரௌன். நான் வந்து ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுருக்கேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மினிசோவில் நான் வாங்கினேன் மொபைல் ஸ்டாண்ட். ஸோ டே இன் மை லைஃப் லாக்லலாம் நான் இங்கே ஃபோன் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவேன். இங்கே ஃபிக்ஸ் பண்ணி தான் உங்ககிட்ட பேசுவேன். ஸோ எப்போவுமே வந்து என்னோடய ட்ரெஸ்ஸிங் டேபிளில் ஒரு வாட்டர் பாட்டில், ஒரு சொம்பில் தண்ணி, ஏதோ ஒன்று இந்த மாதிரி இருக்கும். அண்ட் மூவிங் டு மை வார்ட்ரோப். ஸோ இதுலேயுமே நான் ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுருக்கேன். அண்ட் சேம் நான் பீரோ வந்து லைக் நான் இந்த பீரோ வந்து வேறு டைரக்ஷனில் வச்சுருந்தேன். ஸோ அப்போ வந்து இந்த சைட் ஃபுல்லாக ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இது வந்து செவத்தில் ஹைடாக இருந்தது. ஸோ இப்போ டைரக்ஷன் மாறவும் இது ஹைட் ஆகாமல் தெரியுது. பட் இருந்தாலும் நான் வந்து இதில் பெயிண்டிங் பண்ணி வச்சுருக்கேன். யூஸ்வல் வாட்டர் பெயிண்டிங் தான். ஒரு கேட், ரெண்டு பட்டர்ஃப்ளை, அப்புறம் லேம்ப் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் ஸோ என்னோடய வார்ட்ரோப்பில் என்னெல்லாம் க்ளோத்ஸ் இருக்குது, நான் எப்படிலாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன்றதை உங்களுக்கு செப்பரேட்டாக நான் இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் என்னோடய ஷெல்ஃப்ஸில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இது வந்து இன்னர் வேர். இது எல்லாமே என்னோடய பேண்ட்ஸ். இது ஹேண்ட்கர்ச்சிஃப். ஸோ வெஸ்ட் இருக்குது அண்ட் பாட்டம் வேர்ஸ் இருக்குது. இது ஃபுல்லாகவே என்னோடய டீஷர்ட்ஸ். மேலே வந்து ரெண்டு நைட்டி இருக்குது. அண்ட் ஸோ உள்ளே வந்து ஒரு பாக்ஸ் இருக்குது. அந்த பாக்ஸில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காட்டன் பேட்ச், ஹெட் பேண்ட், அப்புறம் நோஸ் மாஸ்க், அது எல்லாமே இருக்குது. அண்ட் மூவிங் டு த நெக்ஸ்ட் ஒன். ஸோ இந்த ஸ்மைலி வந்து நான் பஜாரில் வாங்கியிருந்தேன். ஸோ க்யூட்டில். அண்ட் என்னோடய புக்கு இருக்குது, என்னோடய நோட்ஸ் இருக்கும், அண்ட் என்னோடய சின்ன நோட்ஸ் இருக்கும், அப்புறம் ஸ்கெட்ச் பென் இருக்கும், அவ்வளோதான். ஸோ இங்கே வந்து டாப்பில் வந்து மேக்கப் ப்ரஷ்ஷோட கவர் இருக்கும். அண்ட் இதுவுமே மேக்கப் ப்ரஷ் தான், பட் இது வந்து நான் ரொம்ப நாள் முன்னாடி வாங்கின மேக்கப் ப்ரஷ். ஸோ இந்த பாக்ஸில் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வீடியோவுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ், இன்னொரு லைட் இருக்கும், மைக் இருக்கும், அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ரைட்னர் இருக்கும். அண்ட் ஸோ உள்ளே வந்து ஒரு நாலு பாக்ஸ் இருக்குது பாருங்கள். நாலு பாக்ஸில் வந்து இந்த பாக்ஸ் வந்து என்னோடய இயரிங்ஸ்லாம் நான் வச்சுருப்பேன். அண்ட் மேலே ஃபஸ்ட்டு பாக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பாக்ஸில் வந்து என்னோடய செயின் செட் வச்சுருப்பேன். இதில் லிப்ஸ்டிக்ஸ் இருக்கும், இதில் மேக்கப் ஐட்டம்ஸ் இருக்கும், அவ்வளோதான்.
ஸோ இதுதான் என்னோடய ஸ்கின் கேர் ஷெல்ஸ். ஸ்கின் கேர் ஐட்டம்ஸ் எல்லாமே இதில் தான் இருக்கும். ஸ்கின் கேர் ஐட்டம்ஸ், டோனர், கிளென்சர், மாய்ஸ்சரைசர் எல்லாமே இதில் தான் இருக்கும். ஸோ இது வந்து இந்த பாக்ஸ் வந்து ஒரு டிஷ்யூ பாக்ஸ். ஸோ நான் அதை கட் பண்ணி கோம்ஸ் வைக்கிறதுக்காக வச்சுருக்கேன். அதில் வந்து மிரரும் இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் ஸ்பீக்கர். நான் அடிக்கடி பாட்டு கேட்பேன், ஸோ இது ஃப்ரண்ட்லேயே இருக்கும். மேக்கப் ரிமூவர் அண்ட் நிவ்யா அண்டர் ஆர்ம்ஸ் ரோல் ஆன், இது ரெண்டுமே எப்போவுமே ஃப்ரண்ட்லேயே இருக்கும். அண்ட் எனக்கு தேவையான ஸ்கெட்ச் பென்ஸ் எல்லாம் இதில் இருக்கும். ப்ளஸ் அடிக்கடி அவசரத்துக்கு கோம் பண்ணுற ஒரு கோம்பு இங்கே இருக்கும். ஸோ இந்த கபோர்டு எதுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த ஸ்டாண்ட் வந்து என் கையில் எங்கேயாவது வந்து ரப்பர் பேண்டு நம்ம எடுத்து வச்சுருவோம், இல்லை கிளிப் எங்கேயாவது எடுத்து மறந்து வச்சுருவோம், அப்படி கிடைக்கிற கிளிப் அவசரத்துக்கு தூக்கிட்டு வந்து இங்கே போட்டுருவேன். அதுக்கப்புறம் எங்கே ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணுமோ அங்கே பண்ணிக்குவேன். ஸோ இப்போ பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா டாப் ஷெல்ஸ். டாப் ஷெல்ஸில் வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து மேக்கப் ஐட்டம்ஸ் தான் இருக்கும். என்னோடய ஒர்க்குக்காக நான் வாங்கின மேக்கப் ஐட்டம்ஸ் ஃப்ரம் நைகா, ஃப்ரம் ஃப்ளிப்கார்ட். அதுக்கப்புறம் வந்து அம்ப்ரெல்லா இருக்கும், அண்ட் அயன் பாக்ஸ் இருக்கும், பர்பிள் பாக்ஸ் இருக்கும், ஃபேஷியல் கிட் இருக்கும், அப்புறம் ஐஷேடோஸ் இருக்குது. அண்ட் இந்த ரிங்ஸ் வந்து நான் ட்ரீம் கேச்சர் செய்கிறதுக்காக வச்சுருந்தேன். ஸோ நீங்கள் என்ட்ரியில் ஒரு ட்ரீம் கேச்சர் பார்த்துருப்பீங்க, அது நானாக என் கையில் செஞ்சது. ஓகே, ஸோ அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கீ ஸ்டாண்ட் ஒன்று இருக்கும். கீ ஸ்டாண்டில் வந்து சிசர் இருக்கும். பிகாஸ் நான் அடிக்கடி ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறதுனால ஓப்பன் பண்ணுறதுக்கு எப்போவுமே சிசர் இருக்கும். ஹெட்செட்ஸ் இருக்கும், ஹெட்செட்ஸ் அப்புறம் யூஎஸ்பி கேபிள்ஸ் இதெல்லாம் நிறையா இருக்கும். சார்ஜர் எப்போவுமே ப்ளக்கில் இருக்கும். என்னோடய ரூம் டூர் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சின்ன ரூம் தான், அதனால எனக்கு என்ன பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது அப்படின்னு தெரியல. என்னோடய டேயில் வந்து 80% ஆஃப் டைம் இங்கே தான் நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஸோ அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். அண்ட் என்னோடய வார்ட்ரோப்பில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்கமிங் வீடியோவில் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் அதை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் நீங்கள் தான் என்னோடய வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு கண்டிப்பாக விசிபிள்.